அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு கிளாண்டு சரியாக வேலை செய்யாத ஒரு கண்டிஷனை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த தைராய்டு கிளாண்டு, இந்த நாளமில்லா சுரபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சுரபி. இந்த சுரபியிலேருந்து நமக்கு T3 T4 ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஹார்மோனை இயங்கக்கூடிய ஒரு விஷயம், இதை வேலை செய்ய தூண்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம மூளையிலிருந்து தைரோட்ரோஃபின் ரிலீஸிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹைப்போதாலமஸ்லேருந்து சுரந்து அது போய் பிட்யூட்டரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணி அதில் இருந்து தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி அந்த ஹார்மோன் கமெண்ட் கொடுத்து தைராய்ட் கிளாண்டை வேலை செய்ய வைக்குது. ஸோ அப்போது நம்ம டெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த தைராய்ட் கிளாண்டு பற்றின டெஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது T3 T4 TSH இந்த மூணு ஹார்மோனையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இதில் T3 T4 வந்து கம்மியாக இருந்து TSH அளவு வந்து கூடுதலாக இருக்கிறது தான் நம்ம ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், மூளையிலிருந்து நிறைய தூண்டுதல் கிளாண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, TSH லெவல் அதிகமாகிட்டே இருக்குது, T3 T4 லெவல் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இந்த T3 T4 ஹார்மோனுடைய அளவு வந்து குறைவாக இருந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருந்துங்கிறத உடம்பு வந்து ரியலைஸ் பண்ணாது. அப்போ என்ன பண்ணோம்னா மூளை வந்து தைராய்டு கிளாண்டோட வேலை உடம்புக்கு இருக்குது, அது வந்து இன்னும் சரியாக சுரக்க ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு மூளை ரியலைஸ் பண்ணாமல் நிறைய TSH ஹார்மோனை வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹார்மோனோடைய அளவு அதிகமாகிட்டே இருந்து கிளாண்டு சரியாக வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா தான் நம்ம ஹைப்போதைராய்டுன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னு சொல்லுவோம். யூஸ்வலாக என்ன ஆகும்னா T3 T4 தேவையான அளவுக்கு சுரந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ஓகே போதும், இதுக்கு மேலே வந்து ஹார்மோன் சுரக்க வேண்டாம் அப்படிங்கிற கமெண்ட் வந்து பிரெயினுக்கு போயிடும். அப்போது பிரெயின் வந்து TSH செக்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடும். மறுபடியும் பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணும் உடலுக்கு இன்னும் T3 T4 தேவை அப்படிங்கும் பொழுது உடனே அது TSH-ஐ பம்ப் பண்ணவுடனே கிளாண்ட்லேருந்து ஹார்மோன் T3 T4 ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம உடம்பில் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான சிக்னல்கள் வந்து தைராய்டு கிளாண்டுக்கும் மூளைக்கும் நடந்துகிட்ருக்கும். அதே மாதிரி மூளைக்கும் கர்ப்பப்பைக்கும் சில கான்டாக்ட்ஸ் இருக்குது, தைராய்டுக்கும் கர்ப்பப்பைக்கும் சில கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ கர்ப்பப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளார மாதம் மாதம் பீரியட்ஸ் வரத்துக்கு எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் வந்து ரெடி ஆகணும். அது ரெடி ஆகிறதுக்கு T3 T4 சொல்லக்கூடிய இந்த தைராய்டு ஹார்மோன் தேவை. அப்போது இது நல்ல முறையில் சுரந்ததுன்னா நமக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் வரும். சப்போஸ் அது கம்மியாயிடுச்சுன்னா பீரியட்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிக்னல்கள் கர்ப்பப்பையிலேருந்து தைராய்டு வழியாக மூளைக்கும், மூளையிலேருந்து தைராய்டு வழியாக கர்ப்பப்பைக்கும் போயிட்டே இருக்கு. இதில் எந்த இடத்துல இன்ட்ரப்ஷன் வந்தாலும் அந்த இடத்த நம்ம ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் எப்படி இருக்கணும், இந்த மூளையில் இருக்கக்கூடிய ஹார்மோனையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி, தைராய்டு கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி, கருப்பை சார்ந்த பிரச்சனைகளையும் சரிப்படுத்துகிற மாதிரி, டோட்டலாக இந்த சிக்னல் பாத்வேவை நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஹைப்போதைராய்டு ப்ராப்ளத்தை நம்மளால் நிரந்தரமாக சரி பண்ண முடியும். ஏன்னா ஒரு சின்ன மாத்திரை போட்டு அந்த கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய சுரபிக்காக மட்டும் நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து இந்த சிக்னலை ரெகுலேட் பண்ணாது. ஆனால் சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய மூளையிலேருந்து வரக்கூடிய சுரபிகளை ஒழுங்குபடுத்தி உங்களுடைய தைராய்டு கிளாண்டை வந்து மறுபடியும் புத்துணர்ச்சி அடைய செய்து ரிஜூவினேட் பண்ணி கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய தூண்டுதல்களை வந்து சரி பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன்
ஹார்ட் ஒழுங்காக வேலை செய்கிறது, லங்ஸ் நல்லா வேலை செய்கிறது, நம்மளுடைய டைஜஸ்டிவ் கிளான்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் டைஜஸ்டிவ் இன்டெஸ்டைன்ஸ் நமக்கு வந்து குடலில் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் நல்லா நடக்கணும், நல்லா அது மூவ் ஆகி மோஷனை வந்து வெளியே தள்ளணும் அப்படிங்கிறது எல்லாமே தைராய்டோடைய ஆக்ஷனில் தான் இருக்குது. அப்போது நிறைய தைராய்டு பேஷண்ட் வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டோடு இருப்பாங்க, நிறைய கான்ஸ்டிபேஷன் கம்ப்ளைண்ட்டோடு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குடலோடைய இயங்கு நிலை பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த இயங்கு நிலை மாறுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த தைராய்டு கிளாண்ட் நல்ல முறையில் ஃபங்க்ஷன் ஆனால் தான் நம்ம வந்து அந்த போன்ஸில் வந்து கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷன் நல்லா இருந்து அது வந்து வலுவாக இருக்கும். அதே மாதிரி தான் முடியும், தலைமுடி கொட்டுறதுக்கும் இந்த ஹார்மோன் ஒரு காரணமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கும் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நிச்சயமாக தேவை, அதையும் நம்ம பார்க்கணும். இன்னும் மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப இரிட்டேஷன் இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்திரிச்சே போக முடியல, லெத்தார்ஜினஸாக இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ப்ராப்ளத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான். இதுக்கு சின்ன முறையில் நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்பயுமே வீக்காக இருப்பாங்க, காலை தூங்கி எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு கஷாயம். மிளகில் வந்து பைப்பரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோன்னா உங்களுடைய மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியை வந்து குறைச்சி, அதுக்கு வந்து ஆன்டி ஆர்த்ரைட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியை குறைச்சி உங்களை ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் சும்மா ஒரு 3-4 மிளகை மட்டும் தட்டி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு காலையிலையோ இல்லை மதிய நேரங்கள்லையோ அதை நம்ம வந்து டீ மாதிரி சிப் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த தைராய்டு ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த லெத்தாஜினஸ் உங்களை வந்து ரொம்ப சோர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துலேருந்து நம்மளால் நம்மளை விடுவிச்சுக்க முடியும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.